ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொரோனாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக வரது ஹோம் ரெமடிஸ் அதுக்கப்புறம் ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் சில டவுட்ஸ் கூட கேட்டிருந்தீங்க அதை கூட நான் முடிஞ்ச முடிஞ்சளவு க்ளியர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இது வந்து இப்போது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் இன்னி இன்னைக்கு நான் வந்து ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இன்னைக்கு அட்மிட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லுமே ஆக்சிஜன் சப்ளை உள்ள பெட் இல்லாமல் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் அந்தளவுக்கு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நியூஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஆக்சிஜன் வென்டிலேட்டர் சப்போர்ட் உள்ள பெட்ஸ் எல்லாமே ஜீரோ ஜீரோ தான் வந்து வந்துட்டுருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஸோ ரொம்ப சுச்சுவேஷன் ஒஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ செகண்ட் வேவ் போயிட்டுருக்குல இந்த செகண்ட் வேவ் அடுத்தது தேர்ட் வேவ்னு ஒன்று வரும் அப்படிங்கிறாங்க அந்த கொரோனாவில் அப் அது வந்து ரொம்ப குழந்தைங்களை நிறைய இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ அது எப்படி இருக்க போது அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு வீட்லேயே நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி பார்த்துக்கிறது கொஞ்சம் சேஃபாக குழந்தைங்களில் நம்ம கூட எப்படி நம்ம சேஃபாக நம்ம கொஞ்சம் ஹோம் ரெமடிஸ்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் பிகாஸ் எனக்கு பெரியவங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நாங்கள் சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த இன்டென்ஷனில் ஸோ அதையும் எனக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ்லாம் தெரியுது மைல்டாக அப்படின்னாவே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ்லேயே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணி நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து இந்த கொரோனா வந்து லங்ஸ்க்கு லங்ஸ்க்கு போகிற அந்த இதை வந்து நம்ம தடுத்துடலாம் வீட்லேயே நம்ம வந்து எந்த மெடிசனும் எடுக்க நம்ம வீட்லேயே இருக்கிறது மூலியமாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து லங்ஸ்க்கு போய்டும் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் தேவைப்படுற சுச்சுவேஷன் மாதிரி நம்ம போ தள்ளப்பட்டுருவோம் சரியா அப்போ ஆக்சிஜனும் எங்கேயும் இல்லை அப்போ உடம்ப நம்ம வந்து திரும்ப நார்மல் போர்ஷன் கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு சீக்கிரமாக மயில்டு சிம்டம் தெரிஞ்சதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பெரியவங்க சிம் கோல்டு கா ஃபீவர் எது வந்தாலும் ஓரளவுக்கு நம்ம தாங்கிப்போம் குழந்தைங்களால முடியாது உடனே படுத்துருவாங்க ஸோ நம்ம வரதுக்கு முன்னாடி தான் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும் வந்ததுக்கு அப்புறம் கஷ்டம் ஸோ அதுக்கு மெயினாக ஒரு விஷயம் எல் இப்போ வந்து நிறைய சேனல்ஸில் அங்கங்கே சொல்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆவி பிடிச்சே ஆனோ வேறு வழியே கிடையாது சரியா ஏன் இதை பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனதுமே ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுவாங்க அது எங்கெங்கெல்லாம் எடுப்பேன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோஸ்க்கு நல்லா உள்ளே அந்த வந்து ஒரு பட் ஒரு பட்ஸ் மாதிரி இருக்கும் அந்த நோஸ்க்கு நல்லா உள்ளே விட்டு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸ் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் தொண்டையில் நல்லா வந்து உள்ளே விட்டு எடு எடுப்பாங்க அந்த லிக்விட் மாதிரி ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது ஃபஸ்ட்டு அது எங் எந்த இடத்த போய் அது உட்காருது கொரோனா ஃபஸ்ட்டு அது வேலையை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோஸோட பின்பக்கமும் தொண்டையிலையும் ஸோ இதை நம்ம இந்த இடத்துலையும் நம்ம வந்து இதை வாஷ் அவுட் பண்ணிடணும் சரி நமக்கு வருதா இல்லையான்னு அந்த பக்கம் நம்ம போக தேவை கிடையாது இருக்கோ இல்லையோ எல்லாரும் பண்ணுவேமே சப்போஸ் நம்ம அன்றைக்கி தான் நம்ம இன்ஃபெக்ஷன் வந்திருக்கோம் ஒரு ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம நோஸ் பேக் சைடும் த்ரோட்லேயும் இருக்குமா அந்த ஃபோர் டேஸே நம்ம அதை வாஷ் அவுட் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த இதில் ஜெயிச்ச மாதிரி இந்த வாரில் ஸோ அதை நம்ம விட்டுட்டோம்னா அது உள்ளே போய் ஃபுல் ப்ராப்ளம் பண்ணி லங் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் மேஜர் சிம்டம்ஸ்லாம் வரும் நம்ம உயிருக்கே வந்து ஆபத்தார சுச்சுவேஷன் வரும் ஸோ அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே கிள்ளி எரிஞ்சிடலாம் சரியா ஸோ த்ரோட்னா நம்ம சுடு தண்ணி வச்சு கார்கிலிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கார்கிள்ிள்ிள்ிள்ிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சால்ட்டும் உப்பு தான் போடணும் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுடு தண்ணியில் நல்லா வந்து தொண்டையில் நல்லா படுற மாதிரி கார்கிள் பண்ணி பண்ணி துப்பிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் சரியா ஸோ தொண்டையில் இருக்கிறத நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பட் நோஸில் இருக்கிறத வந்து நம்ம சுடு தண்ணி உள்ளே போட முடியுமா முடியாதுல்ல ஸோ அதுக்கு இந்த ஆவி பிடிக்கிறது ரொம்ப அவசியம் பிகாஸ் அது நம்ம உடம்புல இருக்கும் போது இருக்குல்ல இந்த நோஸ்க்கு பின்னாடி அதுக்கு அது வாழ்கிறதுக்கு உண்டான என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து அது வாழுது சரியா ஸோ அந்த என்வரான்மெண்ட்டை நம்ம வந்து மாற்றணும் அதுக்கு தகுந்தது இல்லாத மாதிரி மாற்றிட்டா அதால அங்கே வாழ முடியாது ஓகேவா நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு இந்த கொரோனா வந்து அதோட உடம்புக்கும் நம்ம உடம்புக்கும் செட்டார மாதிரி ஒரு பிஹெச் இருக்கும் ஓகேவா ஒரு பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருந்தால் தான் நம்ம உடம்புல வாழும் ஸோ நம்ம அந்த இடத்துக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஆவி பிடிக்கிறது மூலயமா அந்த சூடெல்லாம் போகும்போது அந்த பிஹெச் மாறு அதால் அங்கே வாழ முடியாது ஓவர் ஹீட் ஹீட் இல்லை சரியா அதனால் நம்ம வந்து அதை கில் பண்ண முடியும் ஸோ நம்ம எல்லாருமே வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி டூ த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக வந்து பண்ணணும் குழந்தைங்கள கம்பல்சரி பண்ணுவீங்க குழந்தைங்கள பண்ண வைக்கும்போது பாத்திரத்தில் நம்ம நார்மல் பா பாட்டி தாத்தா காலத்துலேருந்து இருப்போம்ல பெட்ஷீட் போட்டு போத்திட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அது கீழே விழலாம் ரொம்ப பாத்திரம் கூட ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ அது மாதிரி பண்ணாமல் இப்போ அந்த மிஷினே விற்கிறதுல ஆவி பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்னும் இல்லைங்க மிஷினே விற்குது டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வாங்கி வச்சுட்டா குழந்தைங்களுக்கு கூட சேஃபாக கொடுக்கலாம் ஸோ அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு யூக்குலிப்டிஸ் ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க சரியா மற்ற ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஐ மீன் மற்ற டேப்லெட்ஸ்லாம் வந்து கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ பியோர் இந்த யூக்குலிப்டிஸ் ஆயில் ஓகேவா அதை எடுத்து அது கொஞ்சம் ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க இது கூடவே மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும் இது கூட நான் மெயினாக ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்குல்ல லவங்கம் சொல்லுவோம்ல அதை ஒரு நாலஞ்சு நல்லா இடிச்சிட்டு அதையும் இதுலையே போட்டு நல்லா அந்த ஸ்டீம் வரும்போது குழந்தைங்கள வந்து நல்லா பிடிக்க சொல்லுங்கள் சரியாக அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா இன்னியல் பண்ணணும் இன்னியல் பண்ணும்போது மே உள் வரைக்கும் அந்த சூடு போகணும் குழந்தைங்களுக்கு சரியா இது ஒரு விஷயம் அடுத்தது வாயை திறந்து கூட அந்த ஸ்டீம் அப்படியே உள்ளே எடுக்க சொல்லுங்கள் தொண்டைக்கு கூட அந்த சூடு போகணும் ஏன்னா தொண்டையிலையும் வந்து அந்த அந்த கொரோனா வைரஸ் வந்து இருக்கும் கொஞ்சம் நாள் வந்து அங்கே இருந்து தான் அது நிறைய மல்டிப்ளை ஆகி அடுத்து தான் நம்ம உள்ளுக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் காசு பண்ணுது ஸோ முடிஞ்சளவுக்கு வெளிலேயே இந்த இந்த நம்ம அழையாக விருந்தாளி மாதிரி இருக்குல்ல இதை வந்து நம்ம வெளியில் உடனே அமைச்சிட்டா நம்ம உயிருக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது சரியா இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் விட்டமின் சி நிறைய எடுத்துக்கோங்க ப்ளீஸ் நான் அகேன் நான் அகேன் சொல்கிறேன் லெமன் ஜூஸ் அப்புறம் ஆரஞ்சு சாத்துக்குடி பைனாப்பிள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அப்புறம் விட்டமின் டி கண்டிப்பாக வேணும் உடம்பு சூடாக இருக்கணும் நிறைய நிறைய நம்ம சன்லைட்லேருந்து கிடைக்கிற விட்டமின் டி உடம்புக்கு வர வர நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ல வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகி வரலாம் அடுத்தது வேக்சின் போடுறவங்க வந்து சில பேர் வந்து ஓகே எங்களுக்கு செட் ஆகுதுங்கிறாங்க சில பேர் வந்து எங்களுக்கு செட் ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி தயவு பண்ணி டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சுற்றி நடக்கிறான் சில நெகட்டிவ்வாகவும் இருக்குது நிறைய பேருக்கு பாசிட்டிவ்வாகவும் இருக்குது நல்ல ஐ மீன் பாசிட்டிவ்னால் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது ஸோ அதனால் கன்சல் பண்ணிக்கோங்க ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைட் சைல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கவங்க செக் பண்ணிவிட்டு வேக்சின் போடுங்க ஸோ இந்த இவ்வளோதான் விஷயம் அடுத்தது எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நான் தெரிஞ்சிட்ட சில விஷயம் சில பேருக்கு வந்து கோல்டு அதுக்கப்புறம் காஃப் ஃபீவர்லாம் அந்த மாதிரி மயில் சிம்டம் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்து ஹோம் ரெமெடிஸாக இது இருக்குல்ல கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல அதை வந்து கஷாயம் மாதிரி பண்ணி குடிச்சு நாங்கள் பரவாயில்ல இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறீங்களே ஸோ அலாங் வித் அட் அந்த மெடிசனோடு சேர்த்து இந்த கஷாயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மிளகு இஞ்சி போடுங்க அப்புறம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த வந்து நான் ரீசெண்டாக ஒரு இதில் தான் பார்த்தேன் ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம மூச்சு பிரச்சனைலாம் இருக்குல்ல மூச்சு விட முடியலை அந்த மாதிரி டைம் கூட நம்ம சுடு தண்ணி தண்ணியில் பெருங்காயம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கூட அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு அன்னீஸியாக இருந்து இருக்கிற அந்த டைமில் ஸோ இந்த மாதிரி இந்த கஷாயம் பண்ணி கொடுங்க இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க இது கூட நல்ல ஒரு என்ன சொல்கிற ரிசல்ட் கொடுக்குது ஸோ நம்ம குழந்தை நம்ம நல்லாவே பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் நம்ம போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபோர்டீன் டேஸ் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த லாக்டவுனோட மெயின் ஒரு கோல் ஏம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொரோனா ஸ்ப்ரெட் செயினை நம்ம உடைக்கணும் சரியா என்ன கொரோனா ஸ்ப்ரெட் செயினை நம்ம எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ஒரு கொரோனா பேஷண்ட் பத்து பேருக்கு அந்த நோயை பரப்புகிறாங்கன்னா அந்த பத்து பேரும் பத்து பத்து பேருக்கு அந்த நோயை பரப்பும் போது கொஞ்சம் நேரத்திலேயே ஒருத்தர்லேருந்து நூறு பேருக்கு பரவிடும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருப்பாங்க கொரோனா பேஷண்ட்ஸ் தெரிஞ்சும் தெரு தெரியாமையும் பரப்பிட்டுருப்பாங்க சில பேர் ஹோம் குவாரண்டைனில் இருக்கவங்க வந்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ஏ ஏசிம்டமேட்டிக் அதாவது சிம்டமே இருக்காது அவங்களுக்கு கொரோனானே தெரியாது அவங்களும் வெளியில் சுற்றிட்டுருப்பாங்களா ஸோ இது மூலிமா நிறைய பரவிடும் ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னா அது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர்ஸால் ஒரு பேஷண்ட்டை ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் பத்து பேஷண்ட்டை நல்லா கியூர் பண்ண முடியும் இதுவே ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் பேஷண்ட்ஸ் அதிகமாகிட்டா டாக்டர்ஸால் பண்ண முடியாது பெட்ஸ் இருக்காது ஆக்சிஜன் இருக்காது நிறைய டெத் ரேட் அதிகமாயிட்டே போகும்ல ஸோ இதை நம்ம இதை நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணும் இந்த செயினை ஸோ செயினை பிரேக் பண்ணோம்னா எல்லோரும் வீட்டில் இருந்தால் யார் யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ வீட்டில் இருக்க அந்த பதினாலு நாளில் அவங்களுக்கு இயற்கையாகவே குணமாயிடும் சில பேர் மாத்திரை எடுத்து இயற்கையாக ஐ மீன் மெடிசின் மூலமாக கியூர் ஆகிடும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்களோ அவங்கள டாக்டர் டாக்டர்ஸ் அந்த இந்த ஃபோர்டீன் டேஸ்லையோ இல்லை த்ரீ வீக்ஸ்லையோ மெடிசன் கொடுத்து அந்த கொரோனா இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஸோ இதனால் இந்த கொரோனா ஸ்ப்ரெட் நம்ம வந்து தவிர்த்துடலாம் புரியுதா நம்ம வெளியில் போகும்போது நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் பரப்பிடுவோம் ஸோ உலகம் ஃபுல்லாக கொரோனா அதிகமாகிடுச்சுன்னா ஒன்று ஒன்றும் பிடிச்சி நீங்கள் நம்ம கில் பண்ணுறதுக்கும் ஒரு பத்து பேர் நம்ம பத்து பேருக்கு கிட்ட இருக்கிற கொரோனா கில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் மட்டும் ஸ்டெப் எடுத்தால் பார்த்தாது டாக்டர்ஸ் ஸ்டெப் எடுத்தால் பார்த்தாது நம்ம நம்ம பீப்புள் நம்ம எல்லாருமே வந்து நம்ம சொசைட்டியில் வெளியில் போகக்கூடாது தேவை இருந்தால் மட்டும்தான் போனோம் சும்மா ஸ்நாக்ஸ் வாங்க அது வாங்கலாம் யாருமே போகாதீங்க ரொம்ப முக்கியமான பொருள் வாங்கணும்னா போயிட்டு வந்து உடனே வந்து சானிடைசரில் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணணும் ஆவி வந்து கம்பல்சரி பிடிக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ ஆவி பிடிச்சிக்கோங்க ஒரு நாள் டூ த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் வந்து குழந்தைங்களை வந்து ஆவி பிடிக்க வைங்க சரியா இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து நம்ம ரொம்ப வந்து ஹாப்பியாக இருங்க எப்போவுமே ஏன்னா ஹாப்பியாக இருந்தாலே வந்து ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஓடி போயிடும் ஓகேவா ஸ்ட்ரெஸ் ஓடி போனாலே நமக்கு வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா சே நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது கூடவே நான் வந்து ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் இன்றைக்கி நான் நேராக கண்ணால் பார்த்துட்டு வந்ததுனால சொல்கிறேன் உண் உண்மையாகவே ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெட்ஸ் கிடையாது பிகாஸ் நான் இன்றைக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணி கூட எங்களுக்கு வந்து ஒரு பெட் கூட கிடைக்கல எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல என்னோடய ரிலேட்டிவ்க்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு ஸோ காலையிலேருந்து அவ்வளோ டென்ஷன் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கேட்டாச்சு ஓகேவா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லை ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருந்து சேஃபாக நம்மளை தற்காத்துக்கணும் அப்புறம் கஷாயம் மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் குடிங்க நான் ஆல்ரெடி நிறைய கஷாயம் பற்றி சொல்லியிருக்கேன் பிகாஸ் என் பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் கஷாயம் மட்டுமே எடுத்துகிட்டு அலாங் வித் இட் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஜிங்க் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ இதை எடுத்து கஷாயம் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டில் இப்போ நல்லா ஆகிட்டோம் டூ த்ரீ டேஸில் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் எங்களுக்கு எந்த சிம்டமும் இல்லை எல்லாமே ஆல்ரைட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கஷாயம்லாம் வீட்டில் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க முடிஞ்சளவுக்கு இந்த செயினை பிரேக் பண்ணுறதை தவிர்த்து நம்ம குழந்தைங்களோ நம்ம உயிரையோ நம்ம காப்பாற்றுறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ ஃபோர்டீன் டேஸ் ப்ளீஸ் எல்லோரும் யார் யாருக்கு என் குழந்தையோட என் ஃபேமிலியோட என் சொசைட்டியில் என் ரிலேட்டிவ்ஸோட நான் ரொம்ப காலம் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா வி டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷன் இந்த லாக்டவுனை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது தவிர்த்து ஸோ வீட்டிலேயே இருங்க வீட்டில் வந்து ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸோ இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எங்கிட்டேருந்து எதாவது என்ன சொல்கிற டவுட்ஸ் இருக்குது இது இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஸ்மெல் தெரியல அப்படின்னு சொன்னாங்க சில பேர் நான் டிவியில் பார்த்தேன் சில டாக்டர் சொன்னாங்க ஸ்மெல் தெரியலனாலே வந்து அது கொரோனாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது பட் அது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுறது வந்து யூகலிப்டஸ் ஆயில் இல்லைன்னா க்ளாவ் ஆயில் ரோஸ் ஆயில் இதெல்லாம் வந்து ரெகுலராக ஸ்மெல் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ஓகேவா இல்லைனா ஒன்றுமே தேவையில்லைங்க லவங்கத்தை வந்து நல்லா தட்டிட்டு ஏலக்காய் கூட தட்டிட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் கற்பூரத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு மூட்டை மாதிரி கட்டி இதை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருங்க இது கூட நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸோ இது மாதிரி என்கிட்டேருந்து நல்ல வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஓகேவா So thanks for watching my video.